ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ஃபன் தமிழ் டெக் சேனல். மறக்காமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இசேவை மையத்தில் போட்டு நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணிட்டு வரோம். அப்ளை பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மாதிரி நமக்கு தருவாங்க. அது பார்த்திங்கன்னா டிஎன் போட்டு ஐஃபன் போட்டு கிட்டத்தட்ட எத்தனை நம்பர்னால் 13 டிஜிட் நம்பரோட இருக்கும். ஸோ டிஎன் போட்டு, ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்பரோட இருக்கும். அந்த நம்பர் கொடுத்தவொடனே என்ன ஆகும்னா, நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லை 15 நாளுக்குள்ளே வந்துடும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் சில டைம் வந்து 1 மாதம் ஆகும், சில மாதிரி 2 மாதம் ஆகும், சில டைம் 3 மந்த்ஸ் கூட ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணோன்னா, சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமாக ஒர்க் ஆகல, அதை பற்றி தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுறது, இன்கம் சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் ஆன்லைன் இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட் இப்படி தான் வரும். ஸோ வெப்சைட் இப்படி வரும்போது என்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பற்றி பார்த்தேன். என்ன பண்ணாலும் சரி, நம்ம இந்த இடத்துல போடுவோம், கேப்ச்சா போடுவோம், பட் கீழே இருக்க என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியாது, டவுன்லோடும் ஆகாது. ஸோ இந்த வெப்சைட்டு சுத்தமாக யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் ஒரு டீட்டெயில்ஸும் வராது. அப்போ இப்போ என்ன பண்ணோம்னா, இன்கம் சர்டிஃபிகேட் ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வேறு எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதோடய ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் பார்த்து முடிச்சுட்டு டவுன்லோடு பண்ணலாம். அதுக்கு வெப்சைட் வந்து லிங்க் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். நேம் வந்து tnedistrict.tn.gov.in இந்த லிங்க் தான் நான் கீழே தரேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இது மாதிரி டிஎன் போட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் சர்டிஃபிகேட் நான் டவுன்லோட் பண்ணோன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ் வந்துடும். ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ்னு வருது. கீழே வந்து அப்ரூவ்டு பேஸ்ட் ஆன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட். ஸோ இது வந்து 16 ஹவர்ஸ் ஃபுல் டீட்டெயில் வந்துடும். ஃபார் என்ன, உங்களுக்கு இன்னும் அப்ரூவல் ஆகலைன்னா ரிமார்க்ஸில் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல ரிமார்க்ஸ்னு வந்துடும். ஸோ ரிமார்க்ஸ் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்ன ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணேன். ஸோ அதோட ஸ்டேட்டஸ் நான் பண்ண போகிறேன், இந்த இடத்துல நான் செக் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணவுடனே சேம் அதே பார்த்தீங்கன்னா என்னோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிமார்க்ஸில் வந்து ரெக்கமெண்டன் வந்துச்சு. ஸோ எல்லா டீட்டெயிலும் பக்காவாக கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ எனக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ்னு வந்துச்சு, அது இல்லாமல் உங்களுக்கு மெசேஜும் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு, இந்த ஸ்டேட்டஸ் வந்துச்சு. இப்போ நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் இதே ஆப்ஷன் தான், வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. கீழே வெரிஃபை சர்டிஃபிகேட்னு வரும் பார்த்தீங்களா, இந்த வெரிஃபை சர்டிஃபிகேட்டில் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கொடுத்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்குல்ல, அதுதான் சர்டிஃபிகேட் நம்பர். நல்லனா வச்சுங்க, இதுதான் சர்டிஃபிகேட் நம்பர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா, வெரிஃபை சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர் போய் நான் கொடுத்துட்டு சர்ச்சுன்னு கொடுத்தேன்னா உங்கள் நம்பருக்கு இது மாதிரி சர்டிஃபிகேட் வந்துடும். நான் கீழே டவுன்லோட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்டில் PDF-ல டவுன்லோட் ஆகிடும் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அவ்வளோதான் சிம்பிளான ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆகினு எனக்கு இது மாதிரி வந்துச்சு. ஸோ இந்த வந்து கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் நாட் வெரிஃபைனு வரல, அது என்ன நான் வந்து ரீசன் சொல்கிறேன், அது மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை சர்டிஃபிகேட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த அக்னாலஜி நம்பர் தான் உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் ஞாபகம் வச்சுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை நீங்கள் அப்படியே இந்த இடத்துல போட்டிங்கன்னா சர்ச் பண்ணால் டவுன்லோட் கொடுத்தலாம். இந்த இடத்துல வெறும் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா சேம் அதே நம்பர் நான் வெரிஃபிகேட் சர்டிஃபிகேட்னு இந்த இடத்துல கொடுத்தேன்னா டவுன்லோட் பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வெப்சைட் வந்து இது என்ன ஆப்ஷன் எனக்கே தெரில. தமிழ்நாடு இ டிஸ்ட்ரிக்னு போட்டு நானும் 3 நாள் 4 நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகல. பட் இந்த tnedistrict.tn.gov.in இந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், இந்த லிங்க் கிளிக் பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருனா வந்து டவுன்லோட் பண்ண முடியல, ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு, இதுக்கு முன்னாடி யாருனா கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த நம்பர் மட்டும் வச்சேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது இல்லை டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.